காலை வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் பத்மப்ரியா ஸ்ரீமாலி. விரிவான பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். வேளச்சேரி தொகுதியில் உள்ள 92வது வாக்குச்சாவடியில் இன்று மறு வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனா அச்சத்திற்கு மத்தியில் மேற்கு வங்கத்தில் இன்று 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. மீதமுள்ள 3 கட்ட தேர்தலுக்கான தொகுதிகளில் பிரச்சார நேரம் குறைப்பு. சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு பணம், நகை, மதுபானங்கள் பறிமுதல். அதிகபட்சமாக தமிழகத்தில் 446 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணம், நகை பறிமுதல். இந்தியாவில் 2வது நாளாக 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா. ஆக்சிஜன் சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்க பிரதமர் மோடி உத்தரவு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 8400 தாண்டியது. ஒரே நாளில் 33 பேர் உயிரிழப்பு என சுகாதாரத்துறை தகவல். மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நடிகர் விவேக்கிற்கு எக்மோ கருவி உதவியுடன் சிகிச்சை. கொரோனா தடுப்பூசி போட்டதால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம். நெல்லை, விருதுநகர், தேனி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை பொழிய வாய்ப்பு. நிரவ் மோடியை நாடு கடத்தி இந்தியா கொண்டுவர இங்கிலாந்து அரசு அனுமதி. இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சிபிஐ தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.